அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து கேட்கப்பட்ட முக்கிய வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான வினாக்கள். இதனை தொடர்ந்து முதன் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நேஷனலிஸ்ட் டிமாண்ட் ஃபார் ஏ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வாஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் கன்சீடட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தோ இன்டைரக்ட்லி அண்ட் வித் ரிசர்வேஷன் இன் த, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தலைவர்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த பிரிட்டிஷ் வந்து பார்த்தோம்னா செவி சாய்க்கவே இல்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு ஆஃபரை வந்து வழங்குறாங்க. எப்போ வந்து முதல் முறையாக நம்மளுடைய கோரிக்கைகளை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிரிப்ஸ் ப்ரப்போசல், அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழு வருகையா, இல்லை ஆகஸ்ட் சலுகையா, இல்லை கேபினெட் மிஷன் பிளான் அமைச்சரவை தூதுக்குழுவா, இல்லை இந்திய அரசு சட்டம் 1935 படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய கோரிக்கைகள், அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முதன் முதலாக ஏற்றுக்கிட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஆகஸ்ட் ஆஃபர். அதாவது ஆகஸ்ட் சலுகை அப்படிங்கிறது 1940 லார்ட் லில்லித்கோ அப்படிங்கிறவர் தான் இந்த சலுகையை வந்து கொடுத்துருப்பாரு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுதான் முதன் முதலாக இந்தியர்களோட கோரிக்கையான அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தி தர்றதுக்கான கோரிக்கையை அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, போருக்கு அப்புறம், இரண்டாவது உலக போருக்கு அப்புறம் நாங்கள் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் த மௌரியா டைனஸ்டி இன் த எம்ப்ளம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் இந்திய அரசு சட்டத்தில் நம்மளுடைய தேசிய லட்சணையாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து 4 முக சிங்கங்களை வந்து பயன்படுத்துகிறோம், சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தோம்னா மௌரியா டைனஸ்டி, அதாவது உத்தரப்பிரதேஷில் சாரநாத் தூணில் வந்து பார்த்தோம்னா, அதாவது அசோகரோட தூண் சாரநாத்தில் இருக்குது, இது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்தோம்னா 4 முக சிங்கங்கள் வந்து இருக்குது. இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேசிய லட்சணையாக ஜனவரி 26 1950 அன்று இதை நம்ம வந்து இந்திய அரசாங்கம் வந்து எடுத்துக்கிட்டோம், சரிங்களா, அதாவது அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, மௌரியா டைனஸ்டிலேருந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்திய அரசு சட்டம், இந்திய அரசாங்கம் வந்து எம்ப்ளமாக வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் 4 முக சிங்கம், ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சனை பாருங்கள், த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் கிரியேட்டட் பை, அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த சட்டம் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிது, அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஆஃபீஸ், ஓகேங்களா, த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து பார்த்தோம்னா எந்த சட்டத்தின்படி கிரியேட் செய்யப்பட்டது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் சார்ட்டர் ஆக்ட் 1830 சார்ட்டர் ஆக்ட் 1833, அதாவது பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிங்களா. இந்த அப்புறம் இந்திய அரசு சட்டம் 1858 இல்லை இந்திய அரசு சட்டம் 1935 கேட்டிருக்காங்க. இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து பார்த்தோம்னா எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னா, சார்ட்டர்ஸ் ஆக்ட் 1833, பட்டய சட்டம் 1833 தான் அங்கே வந்து ஒரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன சட்டம் எது எது அப்படின்னா, பட்டய சட்டம் 1833. பட்டய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 பட்டய சட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய வணிகக்கூடு வந்து பார்த்தோன்னா 4 பட்டய சட்டங்களை போட்டிருப்பாங்க. அதில் 3வது பட்டய சட்டம் தான் இந்த 1833 பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டம் தான் த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க, சரிங்களா. இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாடர்ன் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் அதிலேருந்து வந்து பார்த்தோம்னா கேள்விகள் வந்து இருக்கும், சரிங்களா. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அப்படிங்கிறது வந்து என்னன்னா, விக்டோரியா மகாராணியோட டைரக்ட் ஆட்சியில் வந்த சட்டம், சரிங்களா. அடுத்து, ஹூ அமங் த ஃபாலோவிங் இஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டாக்டர் பிஆர் அம்பேத்கர், சரிங்களா. இந்த டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்தோம்னா மாடர்ன் மனு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதேமாரியே இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பொறியாளர் அப்படின்னு கூட டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை வந்து சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பொறியாளர், அப்புறம் மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அழைப்பாங்க. இந்த சட்டத்தை 2 வருடம் 11 மாதம் 18 நாள் எழுதியிருப்பாங்க. நரேன் ரைசாத் கைப்பட எழுதியிருப்பார். அதை யார் டெக்கரேட் பண்ணதுன்னா ராம் மனோகர் லோகியா. அதுக்கப்புறம், வென் டிட் மிஸ்டர் அட்லி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, அனௌன்ஸ் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டு த இந்தியன்,
அதாவது மிஸ்டர் அட்லி அவர்கள் இங்கிலாந்தோட பிரதமராக இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பார். என்ன வெளியீட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுடைய பவரை வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள ரெஸ்பான்சிபிள் பர்சன்ட்டை நாங்கள் வந்து எங்களுடைய அதிகாரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நாங்கள் 1948 ஜூனுக்குள்ளே இந்தியாவை விட்டு வெளியில் போயிடுறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பார். அந்த அறிவிப்பு வெளியிட்ட நாள் எப்போ அப்படின்னு கேட்டோம்னா February 20, 1947 தான் அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவார். சரிங்களா, இதை வேறு வழியாக கேட்குறோன்னா, இந்தியா சுதந்திரத்தை வந்து கொடுக்கும்போது யார் வந்து பிரதமராக இருந்தா, ரைட்டுங்களா, இந்த சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பை யார் வெளியிட்டா அப்படின்னா கிளமெண்ட் அட்லி அவர்கள். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் February 20 இந்த அறிவிப்பு வரும். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் ஜூன் 3 திட்டம் மவுண்ட் பேட்டன் அவர்கள் அறிவித்து, அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ரெண்டு நாடு வந்து பிரியும். அது இந்திய விடுதலை சட்டத்தின் அடிப்படையில் July 18, 1947 அடிப்படையில் இரண்டு நாடாக பிரியும். August 14 பாகிஸ்தான் விடுதலை, August 15 வந்து பார்த்தோம்னா இந்திய நாடு வந்து விடுதலை அடைஞ்சிருக்கும். இந்தியா பாகிஸ்தான் தனி நாடாக பிரிஞ்ச சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்திய விடுதலை சட்டம் 1947 July 18 அன்னைக்கு தான் வந்து பார்த்தோம்னா இங்கே இந்தியா பாகிஸ்தான் தனி நாடாக வந்து பிரிஞ்சிருக்கும். சரிங்களா, நன்றி, வணக்கம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸோடு.